நான் வந்து ட்ரெயினில் வந்துகிட்ருக்கேன். தாம்பரம் ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்குது. நான் ஜன்னல் வழியாக வெளில பார்க்குறேன். பிச்சைக்காரங்க ரெண்டு பேர், ரெண்டு பேருக்கும் தொழுநோய். தொழுநோய்னா நல்லது, பார்த்தாலே தெரிகிற அளவு. ஏதோ ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க, தப்பிச்சு வந்திருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க விரும்ப மாட்டாங்க, தப்பிச்சு வந்திருக்காங்க. அந்த ஆள் வந்து வண்டியில் உட்காந்துருக்கான், இந்த அம்மா தள்ளுது. ரெண்டு பேருமே லெப்ரசி. அந்த அம்மா என்னவோ சொல்லுது, அவன் சிரிக்கிறான், அவன் ஏதோ சொல்கிறான், அந்த அம்மா சிரிக்குது. ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. அப்படி மனப்பூர்வமான ஒரு சிரிப்பு, ததும்பி ததும்பி வருகிற சிரிப்பு. அதுக்கப்புறம் அந்த அம்மா ஏதோ சொல்லுது, அவன் என்ன பண்ணுறான், குனிஞ்சு அந்த அம்மாவோட காலை வந்து அப்படி கிள்றான். ஏன்னா பக்கத்தில் கால் தானே இருக்கு, அப்படி கிள்றான். அவள் செல்லமாக அவன் தலையில் அடிக்கிறான். ட்ரெயின் போயிடுச்சு. என்னால் அந்த காட்சியை மறக்க முடியல. என்ன பேசினாங்க ரெண்டு பேரும், அவ்வளவு சந்தோஷமாக எதை பகிர்ந்து கொண்டார்கள். அந்த உறவில் ஒன்றுமே கிடையாது, ரெண்டு பேருக்கும் தொழுநோய், பிச்சை எடுக்கிற வாழ்க்கை. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற இன்டிமசியை பார்த்தா, சத்தியமாக சொல்கிறேன், உங்களுக்கு பொறாமையா இல்லை சார், உறவுகள் நம்மை பலப்படுத்த வேண்டும். நான் இவளுக்காக இருந்தே ஆனும், நான் இவருக்காக வாழ்ந்தே தீர வேண்டும்னு மனசுக்குள்ள வைராக்கியம் வேண்டும் சார். நமக்கு வைராக்கியம் வேணும், அந்த வைராக்கியத்தை அன்பும் காதலும் கொடுக்கும். நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன் உங்களுக்கு. நாகர்கோவிலேருந்து மதுரைக்கு பஸ்ஸில் போகிறாரு மனைவியோட. அப்போவே அவங்களுக்கு கல்யாணம் ஒரு 10 வருஷம்லாம் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போகிறாரு, பேசிக்கிட்டே போகிறாங்க ரெண்டு பேரும். அவருடைய அடுத்த கதையை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருடைய முதல் வாசகியே அவருடைய மனைவி தான். அந்த கதையை பேசிக்கிட்டே போகிறாங்க, சிரிக்கிறாங்க, செல்லமாக கோவிச்சுக்கிறாங்க. இப்படியே போயிட்டுருக்கு 3 ஹவர்ஸ். மதுரையில் இறங்கினோட பின்னாடி ஒருத்தர் தோலை தொட்டு, நீங்கள் தானே எழுத்தாளர் ஜெயமோகன் தானே நீங்கள்? ஆமாம் நான் தான். கூட யார் வந்திருக்கிறது? என் மனைவி. மனைவியோடய 3 மணி நேரம் பேசுனீங்கன்ற சார், இந்த கேள்வியை நம்ம ஆழமாக யோசிச்சு பார்க்கணும். எங்கே உதிர்ந்து போனது நம் வாழ்க்கையிலிருந்து வார்த்தைகள்? யாராவது ஒரு ஆண், 40 வயசை தாண்டிய ஒரு ஆண், 45 வயசை தாண்டிய ஒரு ஆண் ஒரு ஃபோன் எடுத்து அப்புறமா பேசுகிற வெய் அப்படின்னா, அந்த ஃபோனை பண்ணது அவருடைய மனைவின். சத்தியமாக நான் சொல்வேன், 100% நான் சொல்லுவேன். அந்த அம்மாவும் அப்படித்தான். அவர் வரும்போது சீரியல் அப்படி பார்த்துட்டு இருக்கு, தோசை சுடுவ, நான் சாப்பிட்டுட்டேன், சரி சார், அதோட முடிஞ்சிச்சு சார், அதோட அந்த நாள் முடிந்து விட்டது. எவ்வளோ வார்த்தை பேசினாங்க, தோசை சுடவா, சரி, 2 வார்த்தை. கம்பேட்டபிலிட்டி இருக்கணும் சார், ஆனால் சிமிலாரிட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க எப்படி இருந்துட்டு போட்டுமே, அவங்க உலகம் சமையலறையாகவே இருக்கட்டுமே, உங்களுக்கு நாளைக்கு ஒன்று என்றால் துடிக்க போகிற ஒரே உயிர் அந்த உயிர், ஒரே உயிர். அதுக்கு புரியாட்டாலும் பரவாயில்ல, பேசுங்கன்றான். வாழ்க்கையில் அந்த மூட்டுக்கு நடுவில் 2 மூட்டு ஒன்றோடு ஒன்று தேயாமல் இருக்க நடுவில் ஒரு ஜெல்ல வச்சானே கடவுள். அது போல வார்த்தைகள் வாழ்க்கைக்கு தேவை, வார்த்தைகள் இருந்துகிட்டே இருக்கணும்.